தொழிற்சாலையில இருந்து வர கழிவுகள் வந்து கடல்ல கலகுது. இங்க இருக்கிற வளத்தை வந்து சுரண்ற மாதிரி மீனை இங்க இருக்கிற மீனை வந்து அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. நம்ம ஒரு எல்லையை போட்டு இதுக்குள்ளதான் நீங்க மீனை பிடிக்கினாங்க, இங்க இருந்தாதான் பிடிக்க முடியும். கவர்மெண்ட் வந்து 60 நாள் தடை காலம்னு ஒண்ணு நிர்ணயிச்சு வெறும் 3500 ரூபாய் காசு கொடுக்குது 60 நாளைக்கு. போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேரு ராமஜெயம் இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க டெய்லி அப்படின்றத திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைக்கு வந்து ஒரு பயணத்தை நண்பர்களோட கடற்கரையில் இருந்து ஆரம்பித்தோம். அது உள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தோம். அது ஆரம்பிக்கும் போதே அந்த போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கிறத பார்த்தோன்னே ஒரு பயம் ஆயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பகல் நேரத்திலே இவ்வளோ இடர்பாடுகளோடு அவங்க வந்து கடலுக்குள்ளே வரும்போது இரவு நேர பயணம் வெளிச்சம் எப்படி இருக்கும், அந்த வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு அவங்க என்னென்ன கருவிகள்லாம் வச்சுக்கணும், அதோட சேர்த்து அந்த போட்டை அவங்க இயக்கணும், அந்த போட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எத்தனை பேர் சேர்த்து தள்ளணும், அதுக்கு எத்தனை பேரோட உதவி தேவைப்படும், கடல்லேருந்து பிடிச்சி வர ஒரு உணவு வந்து நம்ம ஈஸியா சாப்பிட்டுறோம், அந்த உணவை பிடிக்க போறதுக்கு முன்னாடி அந்த போட்டை உள்ள கொண்டு வரதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டோங்கிறது வந்து நம்மளோட அனுபவத்துல தெரிஞ்சது. அந்த இதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம இரவு வேலையை பார்க்காம பகல்னு கூட பார்க்காம தன்னோட குடும்பம் அவர் வந்து பெரிய ஒரு வணிக நோக்கத்தோட உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படகுல இந்த மாதிரி ஒரு ஃபைபர் போட்டில் வந்து வரமாட்டாங்க. அவங்க பெரிய பெரிய வணிகம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு போட்டு வச்சுருந்து அதை இயக்குவாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களோட அன்றாட பிழைப்புக்காக ஒரு 500-400 ரூபாய் கிடைக்கக்கூடிய இந்த இதுக்காக இவ்வளோ ஒரு முயற்சி செஞ்சு கடலில் வந்து அந்த ஒரு வேலை பார்த்து அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்கிற போது இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட சுய அனுபவத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற அனுபவத்தையும் நம்ம இங்கே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆலக்கடை வடகிரி சேனல், நான் உங்கள் ராஜாறுமுகம் பேசுகிறேன். நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி யாருமே இல்லை, நம்ம ஒன்றியும் நம்ம ஒரு 7-8 பேர் தான் இருக்கோம். நடுக்கடலில் உட்காந்துருக்கோம். ஆனால் திரு பார்த்திபன் அவர்கள் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி நடுக்கடலுக்கு போகணுன்ட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அமையிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சில பேர் பயத்து நிறைய வராமல் போயிடுவாங்க, சில பேர் வந்தால் எதனா ஆகிடுமோன்னு போயிடுவாங்க. பட் நீங்கள் அதுமாரி பயப்பட தேவையில்ல, ஏன்னா தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் திஸ் ரைடிங் த போட். ஏன்னா அவங்க மீனவர்கள், அவங்களுக்கு இங்கே இருக்கிற கடல் எல்லையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தனியாக வாக்கி டாக்கிலாம் வேறு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா கவர்னர் ஃபோன் பண்ணால் பக்கத்தில் வந்து வந்துடுவாங்க. இப்போ எங்களை சவாரி பண்ணி கூப்பிட்டு வந்த அண்ணன் பார்த்திபன் அவர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்போம். ஆனால் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 15 வயசுலேருந்து கடலில் மீன் பிடிக்கிறது. நான் மீனவருங்கிறதுனால அப்பா கூட தொழிலுக்கு போய் 44 வயசு வரைக்கும் கடல் அப்பா கடல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு தெரியும். சரிண்ணா, ஆனால் குறிப்பாக எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்கன்றதுனா ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிருக்கேன். 50 கிலோமீட்டர் தூரம் கிலோமீட்டர் நீங்க தாண்டிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஏரியால எதுவுமே தெரியாதுல்ல, ஃபுல்லா கடலா இருக்கும், தெரியாது. சுத்தி தண்ணி மட்டும் ஃபுல்லா ப்ளூ கலரா இருக்கும், தண்ணி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே தெரியாது. சரிங்க, இப்ப நடுக்கடல்ல நீங்க போனீங்கன்னா அதுக்கான ஆக்சிஜனு அந்த மாதிரி சில இம்யூனிட்டிஸ் விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குமா? ஆக்சிஜன் பிரச்சனை சார் நிறைய பேரு, அப்ப அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதியா என்னன்னு புரியல. அது நடுக்கடல்லாம் போச்சுன்னா அந்த மாதிரி சுவாசிக்க முடியாது, சில தலை சுத்தங்கள் ஏற்படும். புதுசாக போகிறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம், மீனவருங்கிறதுனால அதை மாதிரியான எந்த ஒரு இடர்பாடும் நமக்கு இல்லை இது வரைக்கும். இல்லை, இப்போ நீங்கள் வியாபார ரீதியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போவீங்களா, இல்லை சும்மா நார்மலாக ஒரு பிக்னிக் வர்ற மாதிரி உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் வந்துட்டு போவீங்களா? இல்லை, வியாபாரம்னா தொழில் தானே, மீனவருங்கிறதுனால மீன் பிடிக்கிறது தொழில் தானே. நான் அதை கேட்கல, நீங்கள் தொழிலுக்கு வரீங்க ஓகே, இப்போ நண்பர்கள் வந்துருக்கிறதுனால நண்பர்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி போனால் ஃபுல்லாமே ப்ளூ கலராக தெரியும் ஏரியாத்துக்கு என்ன போனோம். நீங்கள் எப்படி கரெக்டான அந்த ரூட் கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் கரைக்கோ எப்படி வந்து சேருவீங்க? திருப்பி போட்டில் ரிட்டன் தொடர்ச்சியாக கடலுக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா? ஆமாம், இந்த அலையோட ஷேக் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை வச்சு இந்த பக்கம் போனால் தான் கரை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரைக்கு போவோம்.
ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு டைம் இருக்கு. இப்போ இங்க நம்ம சென்னை சார்ந்தவங்க எல்லாரும் போறது, இந்த ஃபைபர் போட்ல போறவங்க எல்லாரும் 3 மணிக்கு கடலுக்குள்ள போவாங்க. விடிய காலையில் 3 மணிக்கு போயிட்டு ரிட்டர்னே போடுவாங்க. 8 மணி 9 மணி அதுக்குள்ள வந்துடுவாங்க. நைட்டு காலை ஓ காலைல அதிகாலை 3 மணிக்கு போயிட்டு காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்துடுவாங்க. சரிங்க. திரும்பவும் மீன் வந்து பகலில் கிடைக்கிற டைம் இருந்தால் திரும்பவும் பகலில் செகண்ட் டைமும் போவாங்க. சரி, அது எல்லா டைமும் இருக்காது, பச்சை ஒரு டைம். ஒரே டைமில் உங்களுக்கு எத்தனை மீன் கிடைக்கணும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நிறைய கிடைக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சமாக கிடைக்கும், சில நாளில் கிடைக்காமலே கூட போகும். இது இவ்வளோதான் கிடைக்குங்கிறது வந்து ஒரு அளவு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு முறை இப்போ கடலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? டீசலுக்கு உண்டான செலவு. இப்போ நம்ம போட்டு வலை எல்லாமே சொந்தமாக வாங்கினோன்னா கொஞ்சம் ஒரு 5 லட்சம் ரூபா கிட்ட ஆகும். எல்லா வலை போட்டு எல்லாமே நம்ம கிட்ட சொந்தமாக இருக்கணும்னா. இப்போ டெய்லி நம்ம கொண்டு போனோம்னா டீசல் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் கொண்டு போவோம். தேவையாக யூஸ் ஆகிறது மட்டும் இருக்கும், இது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அன்வான்டாக நீங்கள் எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாத்துலேயும் ஒரு சிக்கனம் இருக்கும். இந்த தமிழக அரசு இப்போ மீனவர்களுக்காக என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, என்ன உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இன்னும் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரோம், என்னென்ன மானியம் தேவைப்படுது? மீனவரோட வாழ்க்கை தரமே சுனாமிக்கு முன்பு சுனாமிக்கு பின்பு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே. சுனாமிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமரங்க இருந்தது, நிறைய வீட்டுங்களில் வந்து போட்டுங்க இருக்காது. ஆமாம். இதெல்லாம் நிறைய வீடுங்க வந்து குடிசை வீட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இந்த கட்டிட வீடுங்களை கட்டிக்கிட்டு வந்தாங்க. இது 1974 தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது குடிசை மாற்று வாரியான்னு ஒன்று உருவாக்கி மீனவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்து மூலயமா காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த சுனாமி வந்தப்போ மீனவர்கள் வந்து சொசைட்டியில் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. சரி, சுனாமிக்கு அப்புறம்? சுனாமிக்கு முன்பு. சுனாமிக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த போட்டு வாங்கிறதுக்கு, இன்ஜின் வாங்கிறதுக்கு, வலை வாங்கிறதுக்குலாம் மானியம் கொடுத்து கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன் கூட அவங்களால வந்து கட்ட முடியாத சூழ்நிலையில தான் மீனவர்களோட வாழ்க்கை தரும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த கடன்களை கூட தலைவர் கலைஞர் வந்து அந்த கடன்களை மீனவர்களோட கூட்டுறவு சங்கத்தில் வாங்கின கடன் 89 கோடியை வந்து தள்ளுபடி செஞ்சாங்க. அப்படிங்களா? அதுக்கப்புறம் தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே மீனவர்கள் பயன்படுத்துகிற டீசல் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த டீசலுக்கு வந்து மானியம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சோம். சரி. அந்த கோரிக்கையை கனியோட பரிசீலித்து எங்களுக்கு டீசலுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபா 50 காசுங்கிற அளவில் ஃபஸ்ட்டு மானியமாக கொடுத்தாங்க. இப்போ அது வந்து 11 ரூபா 50 காசு வரைக்கும் நம்ம டீசல் விலை இப்போ பெட்ரோல் விலைக்கு நிகராக வந்துட்டதுனால அந்த மானியம் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு 350 லிட்டர் வந்து மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 350 லிட்டர். எனக்கு இப்போ 3 போட் இருக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 3 போட் இருக்குன்னா 3 போட்டுக்கு உண்டான மானியத்தை கொடுப்பாங்க. சொசைட்டியில வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க போட்டு இன்ஜினை வந்து உங்க பேர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மானியம் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து எத்தனை போட் வச்சுக்கலாம்? அது இப்போ இங்கே அளவு இல்லை. ஒருத்தர் 1 போட்டு 2 போட்டு அப்படி வச்சுருக்கோங்க. சிலர் ஏதோ ஒரு சிலர் வந்து 3 போட்டு கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து போட்டு சொந்தமாக இல்லாத கூலிகள் இருக்காங்க இல்லையா? ஆமாம். அவங்களாம் வந்து வர்றதுனால அது வச்சும் கடலில் மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. ஓ, இப்போ ஒரு போட் செய்கிறதுக்கு எவ்வளோனாவும் இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்க போட்டோட விலை வந்து 1,60,000 ரூபா. 1,60,000 ரூபா போட்டு மட்டும். இன்ஜின் வந்து 65,000 ரூபா. இப்போ ஒரு ரைடு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான டீசல், அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம டெய்லி போயிட்டு வந்ததுனால நம்ம ஃபுட்டு கொண்டு போகிறது கிடையாது. இந்த இறால் பிடிக்கிறதுக்கு போகும்போது மட்டும் கடலுக்கு போயிட்டு மாலை வரைக்கும் இருக்கிறதுனால அது நம்ம சாப்பாடு இறால் பிடிக்க அவ்வளோ தாமதமாகும். மணி நேரம் சில நேரங்கள் அதிகமாகும். எந்த ஒரு டைம் போட்டு எடுத்துட மாட்டோம். அது போட்டு ஒரு நாளைக்கு 6 முறை 7 டைம் வந்து கடலில் போட்டு எடுப்போம். ஏன்னா ஆமாம் கடலில் நெட்டு வலையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்போம் இல்லையா?
எந்தெந்த பகுதியில் வந்து இந்த வஞ்சிரம் அந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும்? ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க வஞ்சிரம் அந்த மாதிரி. வஞ்சிரம் மீன் வந்து பொதுவாக நெட்டில் வலையில் பிடிக்கிறதா இருக்கு, தூண்டில் பிடிக்கிறதும் இருக்கு. தூண்டில் கூட பிடிப்பாங்க? இங்கே இருக்க மேக்சிமம் தூண்டில் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓ, எங்கம்மா கோவளம் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் லைன் சொல்லுவாங்க, வரிசையாக முள்ளுங்களை கட்டி விட்டு அந்த மாதிரி அது மாதிரி பிடிக்கிறதும் இருக்கு. நெட்டில் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்குன்னு தனியாக வலை இருக்கு. ஒரு மீன் ஒரே வலையில எல்லா மீனும் பிடிச்சிட மாட்டாங்க. அதான் நான் கேள்வி. ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு வலை இருக்கு. இறால் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வலை, கவள மீனுக்கு ஒரு வலை, கவள மீனுக்கு ஒரு வலை, நண்டுக்கு ஒரு வலை, நண்டுக்கு ஒரு வலை, அது மாதிரி ஒவ்வொரு வலையும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மீனவர்களோட இந்த வலை எல்லாமே வந்து தேயக்கூடிய பொருட்கள், அழியக்கூடிய பொருட்கள். இப்போ ஒரு ஒன்று வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணா அப்படி பண்ண முடியாது. ஒரு வருஷம் தேய்மானம் கிழிஞ்சிடும், அது மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அது நம்ம சம்பாதிக்கிறது திரும்ப அதுக்கே முதலீடு பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, பேட்டியின் இறுதிக்கு வந்துடுறேன். இப்போ இருக்கிற மீனவர்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இன்னும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றதுக்கு இன்னும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ மீன் வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நிறைய தொழிற்சாலைகள் வந்து கடற்கரையை சார்ந்து இருக்கு. அந்த தொழிற்சாலைகள இருந்து வர கழிவுகள் வந்து கடல்ல கலங்குது. அந்த கடல்ல வந்து கழிவுகள் கலக்கிறதுனால மீன்களோட உற்பத்தி வந்து குறைஞ்சிடுச்சு. இப்ப மீனோட உற்பத்தி குறைஞ்சதுனால மீனோட வரத்து கம்மி ஆயிடுச்சு, விலை வந்து உயர்ந்திருக்கு. இப்ப பொதுவா நாங்க எல்லாருக்குமே வந்து என் உட்பட எல்லா மீனவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது, பசங்களை நல்லா படிக்க வைங்க. கடல் தொழிலை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல தொழில் பண்றதுக்கோ இல்ல வேலை வாய்ப்பையோ உருவாக்கிக்கிறதுக்கோ முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99% மீனவர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எந்த எது நமக்கு இருக்கோ இல்லையோ, குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அப்போ இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டே வருமானே? அப்போ கடலுக்கு போய் எல்லாரும் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு துறையில ஒரு ஒரு துறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துறையை பின்பி போறோட இப்போ ஒருத்தரோட பையன் டாக்டர்னா, அவங்க அப்பா டாக்டர்னா அந்த பையன் டாக்டரா வருவான். அது ஒரு அது வம்சாவளியா அது மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய தொழில்கள் இருக்கு. இப்போ மீன் இப்போ நீங்க சொல்றது எனக்கு கரெக்டு தான், நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படியா போச்சுன்னா இந்த மீன் பிடிக்கின்ற அந்த ஒரு விஷயமே மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? அதுக்கு அரசு என்ன பண்ணணும், வெளிநாட்டு கப்பல்களை வந்து நம்ம சர்வதேச எல்லைக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்கு அலோ பண்ண கூடாது. இன்னைக்கு என்னன்னா, சர்வதேச எல்லையை கடந்து வந்து வெளிநாட்டுல இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் வச்சிருக்கிற கப்பல்கள் வந்து இங்க இருக்கிற வளத்தை வந்து சுரன்ற மாதிரி மீன் இங்க இருக்கிற மீனை வந்து அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. நமக்கு ஒரு எல்லையை போட்டு நீ அதுக்கு தாண்டி போகாதங்கிறாங்க. இப்போ மீனவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி மீனவர்கள் வந்து கடல் தொழிலையே சார்ந்து இருக்கணும்னா அவர்களுக்கு உண்டான இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான கருவிகள் வந்து வழங்கப்படணும். புதுசு புதுசான கருவிகள் கண்டுபிடிச்சு மீனோட வந்து மீனோட பர்ச்சேஸ் நம்ம பிடிக்கிற மீனோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அதை தவிர்த்து நம்ம ஒரு எல்லையை போட்டு இதுக்குள்ளாரதான் நீங்க மீனை பிடிக்கினாங்க, இங்க இருந்தாதான் பிடிக்க முடியும். மீன் நீங்க அளவு வளர்ச்சியே கம்மியா இருக்குங்கிறோம். அப்ப நம்ம வந்து சர்வதேச எல்லை கடந்து போய் ஆழ்கடல் மீன் பிடிப்பு பிடிச்சா மட்டும்தான் மீனவர்கள் அதிகமான வருமானத்தை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். அப்பதான் அவங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியும். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் இன்னைக்கு விக்கிற விலைக்கு விலைவாசி உயர்வுக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து 60 நாள் தடை காலம்னு ஒன்னு நிர்ணயிச்சு வெறும் 3500 ரூபாய் காசு கொடுக்குது 60 நாளைக்கு. இது எப்படி வந்து ஒரு மீனவ குடும்பத்துக்கு சரியா இருக்கும்? அப்புறம் மீனவர்கள் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 5000 ரூபாய் தான் வந்து ஒரு குடும்பம் ரன் பண்ணக்கூடிய தொகையா? இல்ல கண்டிப்பா இல்ல, வெறும் 5000 ரூபாய் 60 நாளைக்கு. 2 மாசத்துக்கு 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு எப்படி போதுமானதா இருக்கும்? அந்த 60 நாள் மீனவர்கள் என்னென்ன தொழில் பண்ணுவாங்க? கடலுக்கு போக கூடாதுங்கிறாங்க. அவங்களோட வந்து வலைகளை வந்து சரி பண்றதுக்கும் அவங்க போட்டை சரி பண்றதுக்கும் அதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. புதுசா வலைகளை வாங்கி அதை வலைனா கடல்ல இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து உடனே கடல்ல போட்டுற முடியாது. அதுக்கு வந்து ஆமா அந்த கயிறு கட்டை கல்லு இது எல்லாத்தையும் வந்து அவங்க அதை சரி பண்ணணும். அதுக்கான ஒரு இடைவெளியாக அந்த டைம் வந்து அந்த டைமை பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே கேட்ட கேள்விகள்லாம். அதுவும் நடுக்கடலில் நடுக்கடல் மீனவர்களோட ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க மீனவ சமுதாயத்தின் சார்பாக மிக்க நன்றி.